என்ன சார்? என்னது? விஸ்வநாதன் சார் கிட்ட தான் சார் தெரியும். தங்கராஜ் செந்தில் இவங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக 25 கோடி ரூபாய் லோன் சாங்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆனா 15 கோடி ரூபாய்க்கான பேமெண்ட்ட தான் நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்க. ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கான எந்த ரிப்போர்ட்டும் இந்த ஃபைல்ல இல்ல. டேட் பேமெண்ட் கொடுக்க வேண்டிய டைமும் பார் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க தான் சார் சொல்லணும். இப்படி அமைதியா இருந்தா எப்படி சொல்லுங்க சார். அதோட டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது லேண்ட் வேல்யூவை விட லோன் அமௌண்ட் அதிகமா இருக்கலான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால சைட்டுக்கு போய் நாங்களே நேரடியா இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நீங்களும் எங்க கூட வாங்க சார். இப்பவே போயிட்டு வந்துடலாம் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சைட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். பட் அதுக்கான எந்த ரிப்போர்ட்டுமே இதுல இல்லையே. தர வேண்டிய ரிப்போர்ட்டே வேற சார். என்ன சொல்றீங்க கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. We have been cheated. அவங்க ரெண்டு பேரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க சார். எனவே 15 கோடி ரூபாயை ஏமாத்திட்டாங்களா? ஆமா சார். அந்த டாக்குமெண்ட் எதுவுமே ஒரிஜினல் இல்ல. அந்த இடமும் அங்க நடந்துட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களுக்கு சொந்தமானது இல்ல சார். லோன் படுத்த மொத்தமா அவங்க வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல அவங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண கண்டுபிடிக்க முடியல சார். ஐ அம் சாரி மிஸ்டர் விஸ்வநாதன், இதை நான் உடனே நம்ம ஏஜிஎம் சாருக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். குட் மார்னிங் சார், நான் மனோகர் பேசுறேன் சார். எவ்வளவு அடிச்சாலும் ஜெய்தான் தன்னை ஏவி விட்டான்னு மாறி ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் சார். மாறி கூட இருக்கிறவனுக்கும் ஜெய்ய பத்தி எதுவுமே தெரியல சார். பணம் தரேன் ஒரு வேலை இருக்குன்னு மாறி தான் சார் அவனை கூட்டிட்டு போயிருக்கான். அம்பை விட அதை எய்தவன் தான் நமக்கு முக்கியம். நம்ம கணக்குப்படி எய்தவன் ஜெய்தான்னா அவனை கோர்ட்ல நிறுத்தி நாம தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதும் அவனுக்கு தான். அது மட்டும் இல்ல வரதராஜன், இந்த ஆளுங்களை கிராமத்துக்கு அனுப்புனது அனுவும் ஜெய்தான்னு ராதா கம்ப்ளைண்ட் தந்தப்ப அனு முன்னாடி வந்து நின்று பேசின பேச்சு இருக்க, விசு தனக்கு புருஷனே இல்ல வெறும் ஃப்ரெண்டு தானே, தாலி சரடை கழட்டி வீட்டுல வச்சுட்டு வந்து நம்ம கிட்டயே எவ்வளவு டிராமா பண்ணா. ஆமா சார், தேவியோட இந்த நிலைமைக்கு ஜெய்தான் காரணம்னு சொல்லி நாம ப்ரூவ் பண்ணா விசுவுக்கு அவங்கள பத்தின உண்மையான ரூபம் தெரிஞ்சிடும். அனுபவ விட்டு விலகி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு.
Sir? Yes, come in. Good evening, sir. Sir. உங்க ஆர்டர் படி ஜெய்யும் மாரியும் ரெண்டு பேரும் பேசின செல்போன் இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் ட்ராக் பண்ணி சிடியா கொண்டு வந்திருக்கேன். உட்காருங்க. நான் தானே மாறி பேசுறேன். ஏன்னா போன் எடுக்க இவ்வளவு நேரம் படிச்சு படிச்சு சொன்னா என் நம்பருக்கு பண்ணாதன்னு சொல்லி. மாரிக்கு போன் பண்ணிருக்கான் சார். ஜெயிலில் இருக்கிற நாகராஜன்ற கைதி ஜெயில் வார்டனோட நம்பர்லேருந்து ஜெய்க்கு பேசியிருக்கான் சார். மிஸ்டர் வரதாஜன் சார், இவங்களோட ஃபோன் கான்வர்சேஷனில் ஜெய் தான் பேச்சியை கொள்ள மாரியை தூண்டி விட்டுருக்கான்னு தெளிவாக தெரியுது. எஸ் சார், நம்ம இதை வச்சே கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட முடியும். மாரி அரஸ்டான விஷயம் ஜெய்க்கு தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்கள் உடனே ஜெய் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் மாறிக்கிட்ட இருந்து எப்போ வேணாலும் அவன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஓகே சார். ஓகே வரதராஜன், இம்மிடியட் ஆக்ஷன் எடுங்க சார். சார், ஜெய் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு நல்ல செய்தியோட உங்களை வந்து பார்க்கலாம் சார். ஷூர், டூ தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொல்லுங்க மிஸ்டர் விஸ்வநாதன், அத்தனை விஷயமும் உங்களுக்கு தெரியாம நடந்திருக்குன்னு சொல்ல போறீங்களா சார்? எனக்கு எதுவுமே தெரியாது சார். டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி லீகல் அட்வைசர் சர்டிபிகேட் தந்திருந்தாரு. ஈசி வேல்யூவேஷன் சர்டிபிகேட் எல்லாமே ப்ராப்பரா சப்மிட் பண்ணிருந்தாங்க சார். லேண்டையும் கன்ஸ்ட்ரக்ட் ஆன பில்டிங்கையும் பார்த்ததும் தான் நான் லோனியை சாங்ஷன் பண்ணேன் சார். ஆனா அவங்க இவ்வளவு மோசடி வேலை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக்கலா சரியா இருந்தாலும் இதெல்லாம் நம்பறதுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தெரிய வந்ததும் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருந்தா நான் நம்பியிருப்பேன்ல. கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் உண்மையை ஒத்துக்கிறீங்க. நீங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு உங்க மேல சந்தேகம் தான் வருது. இல்ல சார், தங்கராஜ் செந்தில தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். நோ விஸ்வநாதன், உங்க விளக்கத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதோட இவ்வளவு பெரிய தவறு உங்களுக்கு தெரியாம நடந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த சீட்டுக்கு நீங்க தகுதி இல்லாதவர்னு அர்த்தம். ஹவ் இர்ரெஸ்பான்சிபிள் யூ ஆர். எழுந்தது பெரிய தொகை, அதனால இந்த கேஸ் சிபிஐ கைக்கு போயிடும். அவங்க கிட்ட இருந்து சீக்கிரம் உங்களுக்கு சம்மன் வரும். நீங்க எந்த தப்பு செய்யாதவரா இருந்தா விசாரணையில குற்றம் செய்யலன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். அண்ட் யூ ஹேண்ட் ஓவர் ஆல் தி சார்ஜஸ் டு மிஸ்டர் பரந்தாமன். மிஸ்டர் பரந்தாமன் சொல்லுங்க, அடுத்த மேனேஜர் வர வரைக்கும் நீங்க பாத்துக்கங்க. ஓகே சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்கொயரி முடியிற வரைக்கும் இந்த விஷயம் பத்திரிகைக்கும் மீடியாவுக்கும் போயிடக்கூடாது. சரிங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பேங்க் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஓகே சார். யூ ஆர் சஸ்பெண்டட்.
குடிங்க சார். You may go now. Please. Sorry, sir. என்ன தப்பு பண்ணாரா? வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். என்ன பண்றீங்க? ஹலோ, என்னடி இதெல்லாம்? எதுக்கு இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க? அண்ணனை தேடி வந்திருக்காங்க. அண்ணன் அவன் என்ன பண்ணா தெரியலம்மா. பாவி மக, போலீஸ் என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டானா, என்னத்த பண்ணி தொலைச்சானோ தெரியலையே. என்ன பண்றது கடவுளே? சார், உள்ள அந்த ஜெய் இல்ல சார். ஆமா சார், இந்த பக்கம் யாரும் இல்ல சார். அம்மா, உங்க அண்ணன் எங்க போயிருக்கான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சார், அதான் நான் சொன்னேன்ல, அவர் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு. போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவர் எங்க போனார்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே தெரியாதா இல்ல தெரிஞ்சும் தெரியாதுன்னு சொல்றீங்களா? சார், நீங்க அவரை எதுக்கு தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு சார் போய் சொல்லணும்? டெபுட்டி கமிஷனர் மருமக தேவிக்கு நடந்த விபத்துக்கு காரணமான ரெண்டு பேரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவங்களை அனுப்பினது ஜெய்தானு அவங்களே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படிதான் அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார், இது அபாண்டம். தேவி என் புருஷனோட தங்கச்சி, அவளுக்கு நடந்த விபத்துக்கு ஏன் அண்ணன் தான் காரணம்னு சொல்றது தப்பா இருக்கு சார். முருகனோட தங்கச்சி பேச்சியை கொலை பண்ண நடந்த முயற்சியில தேவி மாட்டிக்கிட்டா.
முருகனுக்கும் உங்களுக்கும் பக இருக்குங்கறத நீங்க ஒத்துப்பீங்கல்ல? பேச்சிய கொடுறதுக்காக தான் ஜெய்தா ஆளுங்களை அனுப்புனான்னு சொன்னா அத உங்களால மறுக்க முடியாதுல்ல? இங்க பாருங்க, ஜெய் வீட்டுக்கு வந்தாலோ இல்ல அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சாலோ எங்களுக்கு உடனே தகவல் தெரிவிக்கணும். அவனை காப்பாத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் அவனுக்கு நீங்களும் துணை போனீங்கன்னு உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். ஆ சொல்லுங்க முரளி. சார், ஜெயோட மொபைல் ஐஎம்ஐ நம்பர் வச்சு இடத்தை ட்ராக் பண்ணியாச்சு சார். ஓ அப்படியா? அது எந்த இடம், அட்ரஸ் சொல்லுங்க. நம்ம R3 ஸ்டேஷன் லிமிட்ல நம்பர் 6. யா ஓகே. தேங்க் யூ முரளி. நான் இப்போவே அந்த இடத்துக்கு போறேன். ஓகே. தேங்க் யூ. பாத்தியாடி, அவர் என்ன வார்த்தை சொல்லிட்டு போறாரு பாரு. அந்த பாவிய வீட்டுக்குள்ள சேக்காத சேக்காதன்னு சொன்னே கேட்டியா நீ? உன்னையும் மாப்பிளையும் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான் பாரு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? பேச்சிய கொல்ல வந்த ரவுடிங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அந்த சதிக்கு பின்னால இருந்து அனுவோட அண்ணன் ஜெய்தாங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஜெய அரெஸ்ட் பண்ணா அவங்க என்ன மாதிரின்னு தெரிஞ்சதும் மாப்பிளைக்கு புத்தி வந்துடும். இல்ல என்ன சம்பந்தி நீங்க? இன்னும் போய் என் பையன் விசுவ மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையிற முட்டாள். அந்த அணுவோட மயக்கத்துல இருந்து அவன் வெளியில வருவான்னு எனக்கு தோணல. இப்ப என் கவலை எல்லாம் ரகுவை பத்தி தான். வைஜந்தி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே ஒடிஞ்சு போயிட்டான். இந்த லட்சணத்துல அந்த அழகேசன் கல்யாண பத்திரிகைய ரகு கிட்ட ரொம்ப திமரா கொண்டு வந்து காமிச்சிட்டு போயிருக்கானான். அதை பார்த்ததும் ரகு அப்படியே ரொம்ப நொறுங்கி போயிட்டானான். என்ன பண்ண முடியும்? ரகுவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சம்பந்தி. கஷ்டம்தாங்க. பத்திரிகை போடுற அளவுக்கு போயிட்டாங்க. இனிமே அதை தடுக்க முடியும். பெரிய இடமா வேற இருக்குது. ரகு தம்பி தான் மனசை மாத்திக்கணும். அதுக்கு அவசியமே இல்லப்பா. எப்படிமா சொல்ற? இந்தங்க வீரலட்சுமி அம்மா போன்ல என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. பத்திரிகை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனா ரகு வைஜெயந்தி கல்யாணத்தை நடத்த அவங்க ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது ஜமீன் மனசை மாத்த அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்கதான். ஹலோ ராதா, வர வெள்ளிக்கிழமை அழகேசனுக்கும் வைஜெயந்திக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. தெரியும். உனக்கு எப்படி? அந்த அழகேசன் வந்து பத்திரிகை வச்சு அவர் தான் வைஜெயந்தியை கட்டிக்க தகுதி உள்ளவர்னு அவர் ரொம்ப ஜம்பமா காட்டிட்டு போனாரு. என்ன ஒரு திமிர் பாத்தியா? ஜமீன் பையனா இருந்தா என் பொண்ணை கட்டிக்கிற தகுதி வந்துருமா என்ன? ராதா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வர புதன்கிழமை எங்க குலதெய்வம் கோயில்ல சாமிக்கு பத்திரிகை வச்சு கும்பிடணும்னு சொல்லி வைஜெயந்திய கூட்டிக்கிட்டு நான் அங்க வந்துடுறேன். அங்கிருந்து உன் கூட யாரெல்லாம் வர முடியுமோ எல்லாருமே ரகுவை கூட்டிக்கிட்டு புதன்கிழமை காலையில கோயிலுக்கு வந்துருங்க. நாம எல்லாருமா சேர்ந்து ரகு வைஜெயந்தி கல்யாணத்தை நடத்திடலாம். என்ன சொல்ற அம்மா? உங்க புருஷனுக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? அப்படின்னா நாம உங்க கல்யாணத்தை இங்கே நடத்தி வச்சிருக்கலாமே. உங்க புருஷனோட சம்மதம் கிடைக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். ராதா, நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேம்மா, இனி அவர் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் மீறி இந்த கல்யாணத்தை நடத்தினா அவர் உங்க தலையை எடுத்துருவேன்னு சொன்னாரே. அதுக்கு பயந்து என் பொண்ணு அழகேசனே கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு விட்டுற முடியுமா என்ன? வைஜெயந்தி ரகுவை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ இல்லையோ அந்த அழகேசனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பார்வையில அழகேசன் தப்பானவராத்தான் தெரியறாரு. அவரை கல்யாணம் பண்ணினா வைஜெயந்தி வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. ஆனா உங்க உயிருக்கு ஆபத்துங்கிறப்போ ரகுவை கல்யாணம் பண்ணிக்க வைஜெயந்தியை ஒத்துக்க மாட்டாமா? அவளை நாம தான் சம்மதிக்க வைக்கணும். என்னோட பயம் என்னன்னா என் புருஷனோட போக்குக்கு சரி சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அவ
மருந்த குடிச்சு உயிரை விட்டுட்டானா? அப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டா? அத நினைச்சதமா நான் பயப்படுறேன். வைஜெந்தி முகமே சரியில்லை. என் புருஷனோட மிரட்டலுக்கு பயந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த கல்யாணம் நடக்குமா இல்ல? ஐயோ அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. இல்லம்மா நான் வாழ்ந்து முடிச்சவ. என் பொண்ணு வாழ வேண்டியவ. அவ ஆசைப்பட்டபடி அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவளை சம்மதிக்க வச்சு நாம தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உங்க புருஷனை மீறி நம்மளால இதை சாதிக்க முடியுமா? ராதா அவங்க என்னமா சொல்றாங்க? அம்மா ஒரு நிமிஷம். என் மாமனார் இங்க தான் இருக்காரு. இல்லம்மா வர புதன்கிழமை ரகு வைஜெயந்தி கல்யாணத்தை நடத்திடலாம்னு சொல்றாங்க. போன குடும்பம் வணக்கம்மா நான் ரகுவோட அப்பா பேசுறேன். வணக்கங்க எப்படி இருக்கீங்க? நாங்க யாரும் நல்லா இல்ல. வைஜெயந்தி நினைச்சு ரகுவும் நல்லா இல்ல. அவங்க ரெண்டு பேரோட நிலைமை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இந்த கல்யாணத்தை நான் நடத்திடுவேன்னு நீங்க சொன்னதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன்மா.